உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தர்மபுரி மாவட்டத்தில் மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்த ஒவ்வொரு வீடுகளிலும் 5 மரக்கன்றுகளை நட்டு மழை வளங்களை பெற வேண்டும் என ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு துவக்க விழாவில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு விழா நடத்தப்பட்டு வருகிறது. இன்று இவ்விழாவினை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பல்வேறு துறைகளைச் சேர்ந்த கண்காட்சியையும் துவக்கி வைத்தார். 3 நாள் நடைபெறும் இவ்விழாவில் சுற்றுலா பயணிகள் கண்டுகளிக்கும் வகையில் கிராமத்து கலைகள் நடன நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மீன்வளத்துறையின் மூலமாக மீன் வளத்தை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட ஆட்சியர் 150,000 மீன் குஞ்சுகளை ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இருப்பு செய்தார். முன்னதாக இவ்விழாவில் பேசிய மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, நீரை வணங்கி வரப்போகின்ற பருவமழை குறைபாடு இல்லாமல் நல்ல விதமாக பெய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நீர்நிலைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு விழா நடத்தப்படுவதாகவும், மழை நீரை சேகரிப்பதற்கும் மனிதன் ஆரோக்கியத்திற்கும் பிளாஸ்டிக் பை எதிரியாக உள்ளது என்றும், சென்ற ஆண்டு ஒகேனக்கல் பகுதியில் 17 டன் பிளாஸ்டிக் பொருட்கள் சுத்தம் செய்து வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும், இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசு நிலத்தடி நீரை செறிவூட்டும் வகையில் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது என தெரிவித்தார். மேலும் கடந்த 50 ஆண்டு காலமாக இம்மாவட்டத்தில் 45 விழுக்காடுக்கும் குறைவாக மழைதான் கிடைத்துள்ளது என்றும், இதே நிலை தொடர்ந்து நீடித்தாலும் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினாலும் தர்மபுரி மாவட்டம் 10 ஆண்டு காலத்திற்குள் மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதி இல்லாத மாவட்டமாக மாறிவிடும் என தெரிவித்தார். எனவே மழை நீரை சேமிக்கும் வகையில் ஒவ்வொரு வீடுகளிலும் 5 மரக்கன்றுகளை நட்டு மரம் வளர்த்தால் மட்டுமே மழைப்பொழிவு அதிகரிக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எனவே தண்ணீருக்கு முக்கியத்துவம் அளித்து நடைபெறும் ஜல்சக்தி அபியான் திட்டத்தில் ஒவ்வொருவரும் பங்கெடுத்துக் கொள்வது மட்டுமல்லாமல் தர்மபுரி மாவட்டத்தில் ஒவ்வொரு சொட்டு மழை தண்ணீரையும் சேகரிப்பதோடு மரம் நட்டு வளர்ப்போம் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும் என கூறினார்.